ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம நிறைய வெரைட்டியான மீன் குழம்பு பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய பாட்டி காலத்துல பண்ற மாதிரியான மீன் குழம்பு பார்க்க போறோங்க. நம்மளுடைய பாரம்பரியமான இந்த மீன் குழம்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மீன் குழம்பு செய்யறதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோங்க. இதில் மஞ்சள் தூள், அப்புறம் லெமன், கல்லுப்பு எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மீன் குழம்பு செய்யறதுக்கு இப்போ ஒரு ஸ்பெஷலான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு இது போல ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லா செக்லாட்டின நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் நிறைய வெங்காயம் சேர்க்க வேண்டாங்க, கொஞ்சமாக போட்டுக்கலாம் போதும். இது கூட 5 பூண்டுகள் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். சும்மா 1 நிமிஷம் வதங்கினா போதும். பாருங்க, இந்த வெங்காயமும் பூண்டும் லேசாக கலர் மாறினதும் நம்ம இன்னைக்கு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி பழம் இது. இதில் 1 தக்காளி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது இது கூட 1 சொட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி நல்லா ஆறியாச்சுங்க. இப்போது இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டோம். இதில் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுட்டா இந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிப்பு வடகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்மளோட பாட்டிங்கெல்லாம் இந்த மெத்தடில் தாங்க செய்வாங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. தேன் கொஞ்சம் சின்னதிலேயே வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. இவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போது இது கூட 15 சின்ன வெங்காயத்தை அம்மியில் தட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புல வெங்காயத்தை அப்படியே கட் பண்ணி போடாமல் இது போல் அம்மியில் தட்டி வச்சு நம்ம சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்குங்க. இது கூட 5 பூண்டுகள் அம்மியில் தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே வெங்காயம், தக்காளி வதக்கிறப்பையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா பார்த்து அளவாக போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வெங்காயம் இந்த எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. வெங்காயம் பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இப்போ 1 தக்காளி பழத்தை இது கூட சேர்த்துடலாம். கூடவே 100 கிராம் அளவுக்கு சுரக்காயை நல்லா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்போட ஸ்பெஷலே இந்த காய் போட்டு செய்யறதுதாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்காமல் செய்துக்கோங்க. இப்போ நல்லா 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். சுரக்காய் பாருங்க, எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம வதக்கி அரைச்சி வச்சோம் இல்லைங்கன்னா அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா சுரக்கா ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க, வெயிட் பண்ணலாம்.
காய் பாருங்க நல்லா சாஃப்ட்டா வெந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க, வேண்டானா விட்டுறலாம். ஆனா என் பாட்டி வந்து இந்த குழம்புல சேர்ப்பாங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது கூட ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளிய நல்லா கழுவிட்டு கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் இந்த புளியோட பச்சை வாசனை போக கொதிக்க விடலாங்க. புளியோட பச்சை வாசனை நல்லா போயாச்சுங்க. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் எல்லா மீன் துண்டுகள் மேலையும் படுற மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்போ மீனை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷம் வேக விடலாங்க. ஆயில் எல்லாம் அழகா மேல வரணும். இது மாதிரி லோ ஃப்ளேம்லயே வேக விடுறப்போ எல்லா மசாலாவும் அந்த மீன்ல நல்லா இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பாக்கலாங்க. பாருங்க எண்ணெய் எல்லாம் அழகா மேல வந்துருச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைம்ல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்லா டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஞாபகமாக ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.